Hello friends, welcome back to my channel Kokila Nathan Lifestyle. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படினா ரிப்பன் பக்கோடா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி. வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரிப்பன் பக்கோடா செய்யறதுக்காக நம்ம ஒரு டம்ளர் வந்து பச்சரிசி மாவு எடுத்து வச்சிருக்கோம், அரை டம்ளர் கடலை மாவு எடுத்து வச்சிருக்கோம், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்து வச்சிருக்கோம், கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன், இப்போ கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு ரிப்பன் பக்கோடா எப்படி செய்கிறதுன்ட்டு வாங்க பார்க்கலாம். இப்போது நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அந்த பவுலில் நான் எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி மாவு. இடியாப்பம் மாவு கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பச்சரிசி மாவு ஒரு டம்ளர் பச்சரிசி மாவு இதை இதில் மிக்ஸ் பண்ணுறேன். இதில் போடுறேன் அரை டம்ளர் அளவுக்கு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது போட்டுக்கலாம். கால் ஸ்பூன் அளவு பெருங்காயம், அரை ஸ்பூன் அளவு ஜீரகம், மிளகாய் தூள் இது எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு உப்பு ஒரு கால் ஸ்பூன் இதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். இந்தளவுக்கு சாஃப்டாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு கடாய் சூடானதுக்கப்புறம் அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு, உங்களுக்கு பார்த்தா தெரியும். இதுலேருந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் எடுத்து ரிப்பன் பக்கோடா செய்கிறதுக்காக எடுத்து வச்சுல மாவில் போட்டு நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நான் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்து வச்சுருந்தேன், இது இதில் போட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த ரிப்பன் பக்கோடா செய்கிறதுக்கு நான் வந்து இந்த அச்சு யூஸ் பண்ண போகிறேன். இந்த அச்சு இதுக்குள்ளே போட்டுட்டு இது இதுக்குள்ளே செட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் மாவு வந்து சிறு சிறு உருண்டைகளாக இதில் போட்டு வச்சுட்டு இதை வந்து எண்ணெயில் வந்து ப்ரெஸ் பண்ணி எடுத்துடலாம். இதோ நான் இந்த அளவுக்கு ரவுண்ட் எடுத்துக்கிறேன். இதை நான் வந்து இதுக்குள்ளே போட்டு இது மூடி வச்சுட்டு நான் காட்டுறேன். இப்போ வெந்துட்டுருக்கு, இது ஒரு 2 மினிட்ஸில் வெந்துடும். வெந்த உடனே நம்ம எடுத்துடலாம். இது ஒரு 2 மினிட்ஸில் வெந்துடும், நம்ம உடனே திருப்பி போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க வெந்துடுச்சு, இது எடுத்துடலாம். அவ்வளவுதாங்க, நான் இந்த மாதிரி எல்லாத்தையுமே சுட்டு எடுத்துட்டேன். நம்ம கலந்து வச்ச மாவுக்கு இவ்வளோ ரிப்பன் பக்கோடா வந்திருக்கு, நான் எல்லாத்தையும் சுட்டு முடிச்சிட்டேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கோகிலா நாதன் லைஃப் ஸ்டைல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.